रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनादः श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्तु नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटको भवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनोडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं अरविणियवन्पुरुणरेन्ड्रुं அருமரைகளந்தாதிசெய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாரும் வாயாலும் மண்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லாதிரைந்தேன் ஜனத்தாரும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் தோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்கவரே நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகேறுகோன் யாடினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராட தீந்து தற்பேரிதா ஸ்ரீமஸ்ரீ குருகேசகிருத்தஷடஜித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்ததாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தரக்வணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாசிதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சகசிரசத்சங்கிகபாஷ்யகாரம் சடாரிநாமானமஹம் ப்ரபத்யே. பாகவத சேஷத்துவம் பாகவத கைங்கரியமும் பரமபுருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய இந்த நெடுமார்க்கடிமை என்கிற ஆச்சரியமான ஒரு திருவாய் மொழியிலே கடைசி பாசுரமாக நாம் பார்க்க போகிறோம். இப்போ 10வது பாசுரம், அதுக்கடுத்து பலஸ்ருதி பாசுரம். இதுவரைக்கும் இருந்த பாசுரங்களில் ஸ்ரீம் பாகவதர்களுடைய சம்சர்க்கங்கிறது எல்லா புருஷார்த்தத்தை காட்டிலும் உத்தமமானது அப்படின்னு சொன்னவர். அவர்களுடைய சம்ஸ்லேஷம், அந்த சம்ஸ்லேஷம் இல்லாட்டாலும் சகவாசம் இருந்தால் வரும். அப்படி சகவாசமே இல்லாட்டா கூட அவர்களுடைய தாச தாச தாசன் என்கிற பாவத்தோடு கூட இருந்தாலே போரும் என்பதாக எல்லாம் பிரார்த்தித்தார். இப்பொழுது இந்த 10வது பாசுரத்துக்கு ஆழ்வார் முத்தாய்ப்பாக கடைசியில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டா, இதுதான் பரம பிராப்தியம், இந்த பிராப்தியம் எனக்கு மட்டுமல்ல, என் பரிகிரகத்து என்னை சேர்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இதுவே பரம பிராப்தியமாக வாய்க்க வேணும், இதுவே பரம பிராப்தியமாக அமைய வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்திலே. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாதான், சுவாமி நம்மாழ்வார் இந்த நெடுமார்க்கடிமை திருவாய் மொழியில தனக்கு மட்டுமல்லாமல் தன்னை சேர்ந்தவர்கள் எல்லாருக்குமாக இந்த மகா புருஷார்த்தம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்படின்னு. அப்ப தன்னை சேர்ந்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மாழ்வாரை சேர்ந்தவர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா, பொதுவாக ஒருவரை சேர்ந்தவர்கள்னா அவர்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாக்கள், மாதா பிதாக்கள், புத்திரர்கள், மனைவிகள் அப்படி எல்லாம் சொல்லுவா. ஆனா நம்மாழ்வாருக்கு அப்படியெல்லாம் சொல்லுவதற்கான அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் நம்மாழ்வாரை சேர்ந்தவர்கள்னா நம்மாழ்வாருடைய சிஷ்யர்கள், பிரசிஷ்யர்கள் அப்படி மொத்த பேருமாக எல்லாரையும் சொல்லலாம். அப்படி பார்த்தா நம்ம வரைக்கும் வரும். ஏன்னா நம்மளுடைய சந்தான கூட்டஸ்தர், பிரபன்னதன சந்தான கூட்டஸ்தர் அப்படின்னு நமக்கெல்லாம் மூல புருஷராக சுவாமி நம்மாழ்வார் இருக்கிறபடினாலே ஆத்தியசன குலபதேகே அப்படின்னு ஆளவந்தார் அருளி செய்யும் போது எங்களுடைய குலத்துக்கு முதல் பதியாக இருக்கிறவர் சுவாமி நம்மாழ்வார் அப்படின்னு அருளி செய்யப்படினாலே அப்போ ஆழ்வார் நமக்குமாக சேர்த்து இதை அருளி செய்கிறார் இந்த பாசுரம் அப்படிங்கிறது தான் இதுல விசேஷம்.
இப்போ அந்த காலத்துல சுவாமி நம்மாழ்வாருடைய சிஷ்யர்களாக பிரசித்தமாக இருந்த மதுர்குடி ஆழ்வார் முதலானவர்கள் அதிலேருந்து ஆரம்பிச்சு இப்ப நம்ம வரைக்கும் ஆழ்வாருடைய சம்பந்தம் நமக்கு இருக்குங்கிறது தானே நாம அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். பிரபண்ணதனதந்தான கூட்டஸ்தன் ஆழ்வார் அடிக்கடி அதை சொல்றார், நடுவினோ நமர்கள் உள்ளீர் நாம் உமக்கு அறிய சொன்னோம் அப்படின்னு, என்னை சேர்ந்தவர்களா இருந்தால் நீங்கள் நடுங்கள் அப்படின்லாம் சொல்றார். உண்மையில சிஷ்ய பிரசிஷ்யர்களுக்கு ஆகத்தானே ஆழ்வார் வந்து திருவாய்மொழி அருளி செய்தது. இது மொத்த திருவாயுமே தொண்டர்களுக்காக வந்தது தானே, அடுத்தடுத்த தொண்டர்கள் யார் யார் வராளோ எல்லாருக்குமாக வந்தது தானே. அதனாலே திருவாய்மொழியிலேயே உத்தமமான புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு மட்டும் வாய்க்க வேணும் அப்படின்னு சொல்லாமல் ஆழ்வார் என்னை சேர்ந்தவர்கள் என்னுடைய அனுபந்திகள் எல்லாருக்குமாக இது வாய்க்க வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். அதனால்தான் பிள்ளான் வந்து இந்த 10வது பாசுரத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரே ஒரு வரிதான் பிள்ளான் சாய்ச்சிருக்கார். இந்த 10வது பாசுரத்துக்கு தாற்பயம் இப்பிராப்பியமே எனக்கும் என் பரிகிரகத்துக்கும் என்றும் வாய்க்க வேணும் என்கிறார் அப்படின்னு. இந்த ஒரு பிராப்தியம் இருக்கும் இல்லையோ, பரமபுருஷார்த்தம் பிராப்தியம்னு சொல்லக்கூடிய சீமை குண்டத்தை காட்டிலும் உண்மையான பிராப்தியங்கிறது இதுதான் சொல்லக்கூடிய இந்த பிராப்தியம் எனக்கும் என்னுடைய பரிகிரகத்துக்கும் எனக்கு வேணுங்கிறத முன்னாடியே பிரார்த்திச்சிருக்கார், வாய்க்க தமியே இருக்கே அப்படின்னு முடிச்சிருக்கார். இப்ப இந்த பாட்டுல வாய்க்க தமியே இருக்கு அப்படின்னு ஆரம்பித்து அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடு அப்படின்னு, அந்த குடிகள்ங்கிற பதத்துல இந்த விஷயம் இருக்கு. அதனாலே என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்னுடைய சிஷ்ய பிரசிஷ்யர்கள் எல்லாருக்குமாக, அப்ப என் பரிகிரகத்துக்கும் வாய்க்க வேணும். எது இந்த பிராப்தியம், இந்த பிராப்தியம்னா என்னது அப்படின்னா பாகவதர்களுக்கு தாசானு தாசானு தாசனாக இருத்தலும் முன்ன போன பாட்டுல சொன்னார் இல்லையா, கோதில் அடியார்தம் தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிர் அப்படின்னு, அது எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அதான் சாட்சாத் சுவாமி சொல்றார், பாகதர்களுக்கே சரமாவதி தாசனாக இருக்கையாகிற மகாபுருஷார்த்தம். தாச 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 தாசன்னு சொன்னா நீர் அதுல எத்தனாவது ஸ்டேஜ்ல இருக்க விரும்புகிறீர், மூணாவதா நாலாவதா அஞ்சாவதா ஏழாவதா அப்படின்னா சரமாவதின்னு போட்டார். கடைசியில இறக்கமே இல்லை தாசன் ஒருத்தன் கிடையாது. அந்த மாதிரியாக பாகதருடைய தாச தாச தாசனாக ரொம்ப கடைசி நிலையில யாரா ஒருத்தர் இருந்தா அவருக்கு தாசன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசையம். அந்த மாதிரி சரமாவதி கடைசி வதி கடைசியில ஒரு எண்ணெய் நிலமாக தாச தாச தாசன் போட்டிருந்தா, நம்மாழ்வாருடைய தாச தாச தாசன் போட்டிருந்தா அதுல எண்ணெய் நிலமாக இருக்கக்கூடிய நிலையில நம்ம இருக்கணும். இந்த மாதிரி பாகவதருடைய தாசன் அவருக்கு தாசன் மாத்திரம்ல, அவருடைய தாசனுக்கு தாசன் அது மாத்திரமில்லாமல் அவருடைய தாசனுக்கு தாசன் கடைசி நிலையில இருக்கக்கூடியதான் பரம புருஷார்த்தம். அதத்தான் சாக்ஷா சுவாமி சொல்றார், சரமாவதி தாசனா இருக்கையாகிற மகாபுருஷார்த்தம் என் பரிகிரகத்திற்கு அப்படின்னு. அதுக்கு என்ன, நான் பரிகிரகத்துக்கும் என்றது சிஷ்ய பிரசிஷ்யாதிகளான அனுமந்திகளுக்கும் அப்படின்னு. இத்தான் கீழே தமக்கு இதை பிரார்த்தித்தவர் இந்த பாட்டிலே தம்முடைய அனுபந்திகளுக்கும் கூட பிரார்த்திக்கிறார் அப்படின்னு. அதையும் இந்த பாசுரத்துல அதுதான் ரொம்ப முக்கியமான விசேஷம். ஒருவேளை நம்மாழ்வாருடைய இந்த பாசுரத்தினால்தான் நமக்கும் ஓரளவாவது அது புரிஞ்சிருக்கோ என்னவோ, இந்த பாகவத சேஷத்துவம் தாச தாஸ்யம் அப்படிங்கிறது ஓரளவாவது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் நம்மாழ்வார் இத்தனையும் சிரேஷ்டமாக அதை அருளி செய்து நமக்காகவும் அருளி செய்திருக்கிறபடினாலே அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்ப இந்த பாசுரத்தை பார்க்கலாம். வாய்க்கதமி ஏற்க ஊழிதோர் ஊழி ஊழி மா காயாம் பூக்கொள்மேனி நான்கு தோல் பொன்னாழிக்கை என்னம்மான் நீக்கமில்லா அடியார்தம் அடியார் 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 எம் கோக்கள் அவர்க்கே குடிகளாய்ச் செல்லும் நல்ல கோட்பாடே. அதாவது எம்பெருமான் இருக்கானே அவனுடைய நீக்கமில்லா அடியார் அவனை விட்டு பிரியாமல் எப்பவுமே பெருமாளோட சர்வகதேச சர்வகால சர்வ அவஸ்தையில் கூட இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய அடியார்கள் இருக்கானே அவர்களுடைய அடியார் அவர்களுடைய அடியார் அவர்களுடைய அடியார் அவர்கள் எம் கோக்கள் அவர்கள் தான் எமக்கு சுவாமிகள். இந்த கைங்கரியம் பண்றவார் சுவாமிகள் இல்ல, கைங்கரியம் பண்றவருடைய அடியார் 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 இருக்காரு அவர்கள் எம் சுவாமிகள். எங்களுக்கு என்னன்னு கேட்டா அவர்க்கே குடிகளாய் செல்லும் அவர்களுக்கு குடிகளாக, குடிகள்னா தாசர்களாக. அதாவது குடி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா குடி என்று சேஷவிருத்தி பண்ணும் குலத்துக்கு பெயர் அப்படின்னு. தாசர்களாக இருக்கக்கூடிய ஒரு குலத்துக்கு குடி அப்படின்னு பெயரா பொதுவாக குடிமகன்லாம் சொல்ற மூலியம்
அப்படின்னா ஒரு ராஜாவுக்கு கீழே அந்த நகரத்தில் உட்பட்டு இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியாக ஒரு பாகவத சாம்ராஜ்யம் இருக்கும் போது அதிலே கீழே உட்பட்டு இருக்கிறவன் அந்த இடத்துல அவன் குடிமகனாக அந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கான். அப்படியே நாங்கள்லாம் அவர்க்கே முக்கே நாங்கள் குடிகளாக இருக்கும். அப்போ எந்த எந்த தங்கம் தம்மூத்தப்பன் ஏழு படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சி செய்கின்றோம்னா ஆழ்வார் சொல்ற மாதிரியாக காலங்காலமாக எங்க குடும்பம் குடும்பமாக நாங்கள் பாகவத தாசர்கள் அப்படின்னு சொல்லும்படியாக அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடு. இந்த குடிகளாக செல்வது என்பது ஒரு நல்ல கோட்பாடு. ஒரு நல்ல கோட்பாடுனா ஒரு எய்ம், ஒரு பிரயோஜனம் அப்படின்னு அர்த்தம், ஒரு குறிக்கோள். இந்த கோட்பாடு வாய்க்க தமியே இருக்கு, இந்த கோட்பாடு எங்களுக்கு வாய்க்க வேண்டும். தமியே இருக்கு அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம், தனியாக இருக்கக்கூடிய எனக்கு, அசகாயனாக இருக்கக்கூடிய எனக்கு நான் மட்டுமாக அந்த பாகவத தாசனாக இல்லாமல் நல்ல குடிகளாக நாங்கள் எல்லாருமே பாகவத தாசர்களாக இருக்க வேணும் என்பது அமைய வேணும் என்று பிரார்த்திக்கிறார். இன்னைக்குமே எந்த ஒரு கைங்கரியுமே நாம மாத்திரமாக கைங்கரியம் செய்கிறோம் அப்படிங்கிறத காட்டிலும் குடும்பத்தோடு கூட நம்ம எல்லாருமாக கைங்கரியம் செய்கிறோம் அப்படின்னா இன்னும் ரசமா இருக்கும். நம்ம அனுபந்திகள் எல்லாரோடு கூட நம்மாத்துக்காரா பக்கத்தாத்துக்காரா அப்படின்னு நம்ம ஊருக்காரா அப்படின்னு எல்லாரோடமா சேர்ந்து கைங்கரியம் பண்ணா அது இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரியாக இப்படிப்பட்ட மகா புருஷார்த்தம் இருக்கும்போது தனியா எனக்கு வர்றதை காட்டிலும் இங்க எல்லாருக்குமாக சேர்த்து வர வேணும். அவர்க்கே குடிகளாய் செல்லும் அப்படின்னு இந்த குடிகள்ங்கிற பதத்தினால்தான் இந்த விசேஷ அர்த்தம் கிடைக்கிறது அப்படின்னு சாதிக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல கோட்பாடானது நமக்கு வாய்க்க வேணும். எப்போ வாய்க்க வேணும்னா வாய்க்க தமியருக்கு ஊழிதோர் ஊழி அப்படின்னா ஒவ்வொரு ஊழி காலத்திலையும் எத்தனை பிரளயம் வந்தாலும் அந்த பிரளயம்லாம் பிரளயத்தெல்லாம் தாண்டி எத்தனை ஊழி காலம் வந்தாலும் ஒரு ஒரு ஊழியிலுமே ஒரு மகா காலம், அதுல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாத்தையும் சேர்த்தா எல்லாவும் நமக்கு இருக்கான். அதாவது மகா கல்பம், அதில் உள்ள அவாந்தர கல்பங்கள், இப்படி சர்வ காலம் மகாகல்பம் வரைக்கும் இருக்கணும்னா மகாகல்பத்துல ஒரு நாள் இருந்தா போறாது, அதில் உள்ள உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அவாந்தர கல்பங்கள் இது எல்லாத்திலையும் எங்களுக்கு வந்து அந்த பாகவத தாசத்துவங்கிறது இருக்கணும். பாகவத சேஷத்துவ ரசத்தில் பிரீத்தி ஆற்றாமையாலே காலத்தை பகுவிதமாக பெருக்கி இவை இத்தனை காலமும் எனக்கு இது லபிக்க வேணும் என்று பேராசையாக சொல்லுகிறபடி அப்படின்னு. ஆனா இப்படி சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி வரும், ஏன்னா இருக்கிறது கொஞ்ச நாள் தானே, அப்படி இருக்கிச்ச காலங்காலமா ஊழி ஊழியா வரணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஆசை. ஏன்னா இது அத்தனை விசேஷமான புருஷார்த்தமான அப்படின்னால இப்படி பேராசையினாலே ஒரு பிரீத்தி ஆற்றாமையினாலே காலத்தை எத்தனை விதமா அதிகமாக்கும் அத்தனை விதமா அதிகமாக்கி எங்களுக்கு இது வாய்க்க வேணும் கிடைக்க வேணும் என்பதாக சொல்லுகிறார். வாய்க்க தமியேற்கு ஊழிதோர் ஊழி ஊழி என்னது வாய்க்க வேணும் அப்படிங்கிறது இந்த மூணாவது ஒரு எழுப்பு. நீக்கமில்லா அடியார்த்தம் அடியார் 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 என் கோக்கள் அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே வாய்க்க தமியேற்கு ஊழிதோர். அப்புறம் பகவானுடைய அடிகள் தானே, இப்ப பகவானை பத்தி வழக்கம் போல சொல்றாரு. இப்போ மாகாயாம் பூக்கொள்வேணி நான்கு தோல் பொன் ஆழிக்கை என் அம்மான். எம்பெருமானுடைய திருமேனி மான பெருமை படைத்தா, காயாம்பூ போல இருக்கா, காயாம்பூ வந்தான் அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்றாங்க. அத்தனை மிருதுவாகவும் அத்தனை அழகாகவும் அத்தனை பிரகாசமாகவும் இருக்கான். அப்போ மா காயாம்பூக்குள் மேனி, மாகாயாம்பூ மாதிரி அந்த பூவை கொண்டிருக்கக்கூடிய மேனி அப்படின்னு அர்த்தம். அதாவது சௌந்தர்யாதிகளிலே அந்த காயாம்பூ மாதிரி இருக்கக்கூடிய திருமேனி அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டா இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம். என்னன்னு கேட்டாலா, பூ கொள்மேனா அந்த பூவை கொள்கை அப்படின்னா பூவை ஜெயித்த திருமேனி அப்படின்னு அர்த்தம், பூவை வென்ற திருமேனி அப்படின்னு. அதுவும் சாட்சாத் சுவாமி இந்த அர்த்தமும் சொல்லலாங்கிற, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, கொண்டான் ஏழ் விடை அப்படின்னு ஆழ்வார் பாசமே முன்னாடி வந்திருக்கு. கொண்டான் ஏழ் விடை உண்டான் ஏழ்வையம் அப்படின்னு பாசம் வந்து கொள்ளு. இங்க கொண்டான் ஏழு விடை அப்படின்னா ஏழு விடைனா ஏழு ரிஷவங்களை கொண்டான ஜெயித்தான்னு அர்த்தம். கொண்டான்னா ஏற்றுக்கொண்டான்னு ஒரு அர்த்தம், ஜெயித்தான்னு ஒரு அர்த்தம். இங்க ரெண்டு அர்த்தமே பொருந்தும். பூ கொள்மேனா அந்த பூவினை ஏற்றுக்கொண்டான்னா பூவினுடைய சௌந்தரியம் முதலானதை ஏற்றுக்கொண்ட திருமேனி. அந்த பூவையும் மிஞ்சக்கூடிய அளவு சௌந்தர்யாதிகளிலே சௌந்தர்ய மார்தவம் சௌந்தர்யம் அப்புறம் சௌகந்தியம் சௌகுமாரியம் எல்லாம் இருக்கும். இது எல்லாத்துலயும் பூவையும் ஜெயிக்கக்கூடியது அப்படின்னு ஒரு அர்த்தம். பூவை பூவன்னா அப்படின்னா நான் சேர்ப்படுறது பூவை பூ மாதிரி இருக்கு மாத்திரம் இல்ல, பூவை பூவுக்கு காட்டிலும் விசேஷமா இருக்கக்கூடிய திவ்யமங்கல விக்கிரகம்
அதசி புஷ்பங்களை ஜெயித்தையாவது அதசி புஷ்பாதிக காந்திசாலி, அதை காட்டிலும் அதிகமான காந்தி பிரகாசம் சௌந்தர்யம் சௌகுமாரியம் எல்லாம் இருக்கு. அப்படி மாகாயாம் பூக்கொள் மேனி, அப்புறம் நான்கு தோல், அப்புறம் பொன் ஆழிக்கை என்னம்மான். ஆச்சரியமான கல்பவருஷம் போல நான்கு தோல் நேற்று பார்த்தோம். அது மாதிரி பொன் ஆழிக்கை, ஆழி திருவாழி இருக்கு, அது பொன்னாழி சொர்ணமயமான திருவாழி. அப்படின்னா என்னன்னு கேட்டேன், அழகரசன் அர்த்தம் வேற ஒண்ணும் இல்லை. பொன் ஆழிக்கை என்னம்மா, அந்த திருவாழிக்கே இருக்கக்கூடிய எம்பெருமானின் திருக்கை, இந்த திருக்கை இருக்கக்கூடிய எம் நம்மா, என் சுவாமியாக இருக்கக்கூடியவன், இந்த அழகை காட்டி என்னை வசீகரித்தவன் என்பதாக அர்த்தம். அவனுடைய நீக்கம் இல்லா அடியார், அவனை விட்டு பிரியவே பிரியாமல் கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள். அதனால மாகாயாம் பூக்கொள் மேனி நான்கு தோல் பொன் ஆழிக்கை என்னம்மான், நீக்கமில்லா அடியார் தம்மடியார் அடியார் அடியார் என் கோக்கள். என்ன நீக்கமில்லா அடியார்னா, கூடவே இருந்து கைங்கரியம் பண்றவர், கொஞ்சமுமே விட்டு பிரியாத தாசர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன தாத்பரியம், ஏன் விட்டு பிரியாமல் இருக்கா அப்படின்னா, சாட்சா சுவாமி அழக சாதிக்கிறார் இங்க. விட்டு பிரியணும் அப்படின்னா மூணு விஷயம் இருந்தாதான் விட்டு பிரியணும் தோணும், மூணு தோஷம் இவளுக்கு கிடையாதான். என்ன அப்படின்னு கேட்டா, அந்ய தேவதா ஸ்பர்சமும் ஆத்மார்த்த போகமும் ஆத்மாதீன போகமும் இல்லாதவர்கள், அந்ய தேவதா ஸ்பர்சம் இருக்கிறவா கொஞ்சம், வேற தேவதை அந்த வேற தேவதைகிட்ட வேற பலன்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு இருக்கு வச்சுக்கோங்க. அப்ப இந்த பெருமாள் விட்டு போயிடுவா, ஏன்னா எனக்கு அங்க போகணும், சில இடங்கள்ல வேடிக்கையா இருக்கும், திங்கக்கிழமைனா இங்க போகணும், வியாழக்கிழமை வேணா அந்த கோயில், வெள்ளிக்கு வேணா இந்த கோயில், அப்படி ஒண்ணு ஒன்னா வச்சுட்டு இருப்பா. தினம் வந்து பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு இருக்காரு, நீக்கம் இல்லாமல் நித்தியம் பெருமாள் தெரிவிக்கணும் இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒரு எல்லா கோயிலுக்கும் தானே போகணும், அதனால எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு போறவர்கள் நிறைய பேர் இருக்கான். அதனால அந்நிய தேவதா ஸ்பர்சம் உள்ளவர்கள் நீக்கம் இல்லாமல் இருக்க மாட்டார்கள், ஒரு நாள் செய்வா அப்புறம் நீங்கி போயிடுவா. அதே மாதிரி அந்நிய பிரயோஜனம் எதிர்பார்ப்பவர்களும் அவர்களும் நீங்கி போயிடுவார்கள். ஆனா அப்படி இல்லாமல் வேற பலனும் கிடையாது, வேற தேவதையும் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு இருப்பவர்கள் நீக்கம் இல்லாமல் கூடவே இருக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஆத்மார்த்தம் நமக்காக போகம் அப்படின்னு இருக்கிற கல்வி, அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா, எனக்கு எத்தனையோ காரியம் இருக்குன்னு போயிடுவான். நம்ம ஓயாம கோயிலே உட்காந்துருக்க முடியுவான், நான் இந்த கைங்கரியமே பண்ணிட்டு இருப்பான், எனக்கு என் காரியங்கள்லாம் இல்லையா, நமக்கு 1008 காரியம் இருக்கு, அந்த காரியங்கள்ல நம்மளாம் யார் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் நம்ம எம்பெருமானை விட்டு நீங்கி விடுவோம். நமக்கு அப்படின்னா இப்போ நம்ம இதை எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோங்க, நமக்கு எல்லாமே பகவத் கைங்கரியமா தான் வரணும், இப்படிதான் வந்து இருக்கு பல இடங்கள். அதாவது நம்ம தள்ளி பண்ணி சாப்பிட்றதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பகவத் கைங்கரியமா தான் வரணும். அது இல்லாமல் வேற ஏதாவது இருந்ததுன்னா அப்போ நிறைய பேர் நம்ம பார்க்கறோம் இல்லையோ, எனக்கு என் காரியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு. இப்போ ஆத்மார்த்தமாக ஏதாவது காரியம் வச்சுட்டு இருக்கோ அப்போ அவன் நீங்கி போயிடுவார்கள். அந்த மாதிரி ஆத்மாதீன போகம் அப்படின்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய போகம் அதுதான் பிரதானம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் பகவத் போகத்தை விட்டு விடுவார்கள். நானே என் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன், பெருமான் மூலமா எனக்கு வரணும் இல்லை அப்படின்வார்கள். இந்த மாதிரி தோஷம் எல்லாம் இல்லாதவர்கள் தான் நீக்கம் இல்லாமல் இருப்பார்கள். அதாவது அந்நிய தேவதா ஸ்பர்சமும் ஆத்மார்த்த போகமும் ஆத்மாதீன போகமும் அப்படின்னா சுவாதீன போகம் இருக்கும், தானே போகத்தை தானே பார்த்துக்கிறேன், எனக்கு போய் என் காரியம் நிறைய பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதெல்லாம் இல்லாதவர்கள் அப்படிப்பட்ட நீக்கம் இல்லா அடியார்த்தம் அடியார் அடியார் அவர் எங் கோக்கள் எனக்கு சுவாமிகள்னு அர்த்தம், அவர்க்கே குடிகளாய் செல்லும். அங்கேயும் எம் கோக்கன் சொல்லிருக்காங்க, எம்னா எம்முடையன்னு அர்த்தம். அப்போ எனக்கும் என் அனுபந்திகளுக்கும் சுவாமிகள் அவர்கள். அப்போ அவர்க்கே குடிகளாய் செல்லும், நான் அவர்களுக்கே தாசர்களாக இருக்கணும்னு இந்த அவர்க்கேன்னு ஒண்ணு போட்டிருக்கார். அவர்களுக்கே அப்படின்னா வேற யாருக்கும் இருக்கக்கூடாது, வேற யாருக்குன்னா முன்னாடி சொன்னது எல்லாத்தையும் ஈஸ்வரனுக்கு கூட இரண்டாம் பட்சம்தான், அந்த ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கே நான் தாசனாக இருக்கணும். பாகவத சேஷத்துவ பரியந்தம் இல்லாத பகவத் சேஷத்துவத்தை வேண்டாம் சொல்றார். அவர்க்கே குடிகளாய் சேஷ விருத்தி பண்ணும் குலமாய் நடக்கும் நல்ல கோட்பாடே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல கொள்கையானது நல்ல கோட்பாடானது நமக்கு வாய்க்க வேணும் என்பதாக சொல்லி முடிக்கிறார். அடுத்தது பலஸ்மிருதியான பாசுரம், நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்றின் உள்ளும் தான் நிறைந்த அல்லே கமல கண்ணனை அந்தன் குருகூர் சடகோவன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர்
கொண்ட பெண்டிர் மக்களே. இந்த திருவாய்மொழியை அனுசந்தான இந்த 10 பாட்டியும் வல்லவர்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வார், நல்ல ஆச்சரியமான வாழ்க்கை அப்படிங்கிறது அவர்களுக்கு நன்றாக கிடைக்கும். கொண்ட பெண்டிர் மக்களே, நல்ல மனைவி நல்ல மக்கள் இவர்களோடு சேர்ந்து நல்ல பதத்தாலே நல்ல ஸ்தானம் நல்ல அதிகாரம் கிடைக்கும், அதனாலே மனை வாழ்வார் அப்படின்னா அழகாக வாழ்வார்கள் அப்படின்னு அர்த்தம். கிரகத்திலே மனைன கிரகம் தானே, அந்த கிரகத்திலே அவர்கள் குடும்பத்துல எல்லாரோடையுமாக நல்ல ஒரு வாழ்வு பெறுவார்கள். நல்ல வாழ்வு பெறுவார்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா, பாகவத சேஷத்துவத்திலே அவர்களும் அன்வயிக்க பெற்றவர்களாய் பாகவத கைங்கரியங்களை அனுபவிக்க பெறுவார்கள். அவர்களுக்கும் பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறது புரிஞ்சு, கொண்ட பெண்டிர் மக்கள் யார் யாருக்காளோ எல்லாருக்கும் பாகவத சேஷத்துவங்கிறது புரிந்து அவர்களும் பாகவத கைங்கரியத்தை அனுபவித்து நல்ல பதத்தால் மனை வாழ்வார். நான் முதல்ல சொன்ன மாதிரியாக கிரகத்துல இருந்து கைங்கரியம், அதாவது குடும்பத்தோட கைங்கரியங்கிறது என்றைக்குமே ரொம்ப ரசமான விஷயம். தனிப்பட்ட கைங்கரியத்தை காட்டிலும் குடும்பத்தோடு இருந்து கைங்கரியம் பண்ணுவதுங்கிறது ரொம்ப ரசமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மகாபாகியம் அவர்களுக்கு வாய்க்கும் அப்படின்னு இதுல பலஸ்ருதியாக சொல்லுகிறார். அப்போ பாசுரம் என்ன, நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த, இந்த லோகம் முழுக்க நல்ல கோட்பாடு இருக்கு. ஏன்னா பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயம் இந்த லோகத்துல இருக்கு. இதை ஆழ்வார் எடுத்து சொன்ன உடனே பல பேருக்கு இது புரிஞ்சிருக்கும். அப்படி நல்ல கோட்பாடை உடைய உலகம் ஒன்றிலும் நிறைந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் அல்லி கமலக்கண்ணனாக இருக்கார். அது அல்லினா மலர்ந்த கமலக்கண்ணனாக எம்பெருமான் இருக்கிறான். ஏன்னா இப்படிப்பட்ட புருஷார்த்தத்திலே பாகவதர்கள்லாம் ஈடுபட்டு இருக்கும் போது எம்பெருமானுக்கு சந்தோஷத்தினாலே மலர்ந்த கண்ணோடு இருக்கானா. அப்படிப்பட்ட எம்பெருமானை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வார் கொண்ட வெண்டர் மக்களே அப்படின்னு. இதுல இந்த பாசுரத்துல ரெண்டு விஷயம் பிள்ளாம் சொல்லியிருக்க, நல்ல கோட்பாட்டு உலகங்கள் மூன்றில் உள்ளும் தான் நிறைந்த அப்படின்னு உலகங்களை சொல்லச்ச நல்ல கோட்பாட்டு உலகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, பாகவத சேஷதைகரதிகளான ஆழ்வார் இருந்தருளின லோகத்திலே புகுந்தருளப் பெற்றார் அப்படின்னு. ஆழ்வார் இருக்கக்கூடிய ஒரு இடமானபடினாலே இங்க நல்ல கோட்பாடெல்லாம் கிடைச்சிருக்கு. முன்னாடி இந்த மாதிரி கோட்பாடெல்லாம் கிடைக்காது லோகத்துக்கு. பகவத் சேஷத்துவம், பகவத் கைங்கரியம், பாகவத சேஷத்துவம், பாகவத தாசதாசியம் அப்படின்லாம் கிடைக்கிறது இல்லையோ, இந்த நல்ல கோட்பாடு எல்லாம் ஆழ்வார் இருந்துள்ளிக்கிறபடினாலே நமக்கு கிடைச்சிருக்கான். பாகவத சேஷதைகிருதிகளான ஆழ்வார் எழுந்துள்ளிருக்கிற இடமான அப்படின்னு உலகம் ஒன்றின் உள்ளும், அதனால இந்த உலகம் முழுக்க நல்ல கோட்பாடா இருக்கு. இது முதல் விஷயம். அல்லிக்கமல கண்ணு அப்படின்னா அப்படிப்பட்ட லோகத்திலே வந்திருக்கிறபடினாலே மலர்ந்த கண்ணனாக எம்பெருமான் இருக்கலாம். ஆழ்வார் இருந்தருண லோகத்திலே புகுந்தருள பெற்ற பிரீத்தியாலே புது கணித்த திருக்கண்களை உடையவனான எம்பெருமானை பிரதிபாதிக்கிற இத்திருவாய்மொழியை வல்லார் பாகவத சேஷத்துவத்தை இங்கே பெற்று சபரிக்கிரமாக வாழப்பெறுவர் என்கிறார். பாகவத சேஷத்துவத்தை இங்கேயே பெற்று சபரிகிரகமாக குடும்பத்தோடு கூட நன்றாக வாழ்வார்னு சொல்ற. அப்போ அல்லிக்கமலக்கரனாக பெருமாள் இருக்கான், ஏன்னா இப்படிப்பட்ட அழகான விஷயத்தை சொல்லக்கூடிய ஆழ்வார் இருக்கிறபடியினாலே. ஆழ்வார் ஒருவராலே லோகத்திரயமும் சனாதமாய் சபலமாயிற்று என்று இருக்கிற ஈஸ்வர புத்தியாலே நல்ல கோட்பாட்டுலகங்கள் அப்படின்னு. லோகம் முழுக்க நல்லா போயிட்டு இருக்கு. பெருமாள் என்ன பண்றார், லோகத்தை சிருஷ்டிக்கிறார் இல்லையா, சிப்பிச்சப்புறம் லோகம் முழுக்க நன்னா போயின்னு இருக்கான் பாக்குறேன். இவரை சிட்டிச்சே லோகம்லாம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதான் சிட்டிச்சது. அதுதான் ஒண்ணு பொண்ணு அடிச்சுண்டு கிடிச்சுண்டு சண்டை போட்டுண்டு வேற ஏதோ அந்நியபராளாக புருஷார்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் தத்துவங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இப்படி எல்லாம் லோகம் இருந்துச்சு. அப்ப சிட்டிச்ச பகவானுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஆழ்வார் அவதாரம் பண்ணபடினால பகவான் எப்படி நினைக்கிறானோ அந்த மாதிரி லோகம் அப்படிங்கிறது அழகா போயின்னு இருக்கு. ஆழ்வார் ஒருவராலே லோகத்திரயமும் சனாதமாய் சபலமாயிற்று என்று இருக்கிற ஈஸ்வர புத்தியாலே நல்ல கோட்பாட்டு உலகங்கள். அதனால பகவான் ஆழ்வார் அவதாரம் பண்ணப்புறம் லோகத்துல எல்லாருமே நல்ல கோட்பாடோட நிறைய பேர் இருக்கிறபடினால பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதனால அப்படிப்பட்ட பகவானுடைய சிந்தை வச்சு நல்ல கோட்பாட்டு உலகங்கள். அப்புறம் நல்ல கோட்பாட்டு உலகங்கள் மூன்றுன்னு சொல்லியிருக்காரு ஆழ்வார். இங்கதானே அவதாரம் பண்ணார்னா, இங்க ஆழ்வார் அவதாரம் பண்ணா கூட அந்த மூணு லோகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இந்த நல்ல கோட்பாடு அப்படின்னு வந்துட்டபடினால அந்த சந்தோஷம் மூன்றின் உள்ளும் லோகத்திரயத்திலும் அப்படின்னு மூணு லோகத்திலையும்
அந்த மாதிரி ஆழ்வார் ஆழ்வார் இங்க அவதாரம் பண்ணா அப்படின்னா மூணு லோகத்திலும் நல்ல கோட்பாடு வந்திருக்கு. தான் நிறைந்த அந்த மூணு லோகத்திலும் எம்பெருமான் நிறைந்து நிற்கிறான் அப்படின்னார். பரிபூர்ணனாக நிற்கிறான், அதாவது ஆழ்வார் நெடுமார் கடுமையை பாடத் தொடங்கினவாறே இனி ஜகத்தெல்லாம் பாகவத சேஷத்தும் இருத்தப்படும் என்று பிரீத்தியாலே உஜ்ஜலனாய்க் கொண்டு லோகத்திரயத்திலும் வியாபித்தவனான அப்படிங்கிறார். நெடுமார் கடுமை ஆழ்வார் சொல்லும் போது ஆச்சரியமான புருஷார்த்தம் லோகத்துல எல்லாருக்கும் கிடைச்சிருத்தோன்னு பெருமாள் சந்தோஷத்தினால அவன் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி பெருமாள் இருக்கான். லோகத்திரயத்திலையும் வியாபித்த உஜ்ஜலனாய் கொண்டு இன்னும் பிரகாசமாய் சந்தோஷத்தினால் உடம்பு பொறுத்து எல்லா இடத்துலையும் இருக்கான்னு அர்த்தம். அள்ளி கமல கண்ணனை, மலர்ந்த கமலப்பூ போன்ற கண்ணை உடையவன் அப்படின்னு. ஆழ்வார் இருந்த இடத்தில் வியாபிக்க பிரிகையால் வந்த பிரீதியாலே உட்புள் அலோச்சனான அந்த ஒரு பிரீத்திங்கிறது கண்ணில் தெரியும் மூல்யம். அதனால மூன்றிலும் தான் நிறைந்த அப்படின்னா எம்பெருமான் நிறைந்து இருக்கிறான் அப்படின்னா பிரீத்தியாலே நிறைந்திருக்கிறான் அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த பிரீத்தி தெரியும்படியாக அல்லிக்கமல கண்ணனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானே அந்தன் குருகூர் சடகோபன் அப்படின்னு. எப்படி ஆனால் பெரிய திருமொழியிலே ஒரு ஐதிஹ்யம் சொல்றா, பெரிய திருமொழியிலே அப்படி சொல்லும்போது கண்ணபுரத்துறை அம்மானை பற்றி சொல்லும்போது உன் திருவட்டெழுத்தும் கற்று உற்றதும் நின் அடியார் கடிமைன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இப்ப நீ திருவட்டெழுத்தும் கற்று அப்படின்னு திரு அஷ்டாட்சர மந்திரத்தை நான் கற்று அப்படின்னு சொன்னவர் அதனுடைய அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய கற்றுந்து அதனால அதனுடைய பலனாக என்ன வெற்றி அப்படின்னு கேட்டா, அஷ்டாட்சர மந்திரத்துல நாராயணன் நாராயணாய அப்படின்னு நாராயணதாசன் நாராயணனுக்கு கைங்கரியம் தானே சொல்லியிருக்கு. அப்ப அதை பற்றியும் தானே சொல்லணும். ஆனா ஆழ்வார் அப்ப சொல்லாமல் உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை அப்படிங்கிறார், உன் அடியர்களுக்கு அடிமாக தாசதாசனாக இருக்கேன் அதுதான் எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்றார். இது திருவஷ்டாட்சரத்தினுடைய ஒரு தாத்பரியமாக அது சாதிக்கிறார். இங்க பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிற ஒரு தாற்பயம் அதுல கிடைக்கிறது. ஏன்னா பகவானுக்கு தாசன் அப்படின்னா அதனுடைய எல்லை நிலமாக பாகவத சேஷத்துவம் கிடைக்கிறது அப்படின்னு. ஆனா கண்ணபுரத்துறை அம்மானை கூட்டு நின் திருவட்டு எழுத்தும் கற்று உற்றதும் உனக்கு அடிமைன்னு சொன்னாதானே அவருக்கு சந்தோஷமா இருக்கும். உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை அப்படின்னு சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி வருது. ஆனா ஒருத்தர்கிட்ட போய் சொன்னா அவருடைய பெருமையை தானே சொன்னோம். எம்பெருமானே இது உன்னுடைய திருவஷ்டாட்சம், உன் திருவஷ்டாட்சத்தை கற்று நான் உனக்கு அடிமையானேன்னு சொன்னா நல்லா இருக்குமே. உற்றதும் உன் அடியாருக்கு அடிமைன்னு சொன்னாரே அப்ப பெருமாள் எப்படி இருப்பார்? இதை கேட்ட உடனே கண்ணபுரத்துறை அம்மான் வந்து ஆழ்வாருடைய இந்த பாசத்தை கேட்டுக்கொண்டிருப்போம். மின் திருவெட்டெழுத்தும் கற்றது அப்படின்னு சொல்லி உற்றதும் அப்படின்னா உன் அப்படின்னா என்னுடைய அடிமைன்னு சொல்லுவான் நினைச்சுட்டு இருக்கச்ச உன் அடியாருக்கு அடிமைன்னு சொல்லிட்டாரு. அப்ப பெருமாள் எப்படி இருப்பார்? இதை கேட்ட உடனே பெருமாளுக்கு சந்தோஷமா இருக்குமா, இல்ல ஒரு என்ன நம்மளை விட்டுட்டானேன்னு தோணுமா அப்படின்னு கேட்டா பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டாராம் சுவாமிநஞ்சியர். அப்போ அதுக்கு பராசப்பட்ட அருளி செய்தாராம், அல்லிக்கமல கண்ணனாய் இருக்கும் அப்படின்னாராம். அதுக்கு சமாதானம், இதை கேட்ட திரு கண்ணபுரத்துறையம்மான் எப்படி இருப்பார் அப்படின்னா அல்லிக்கமல கண்ணனாய் இருப்பார். ஏன்னா அதுக்கு சமாதானம் இங்க இருக்கு, அந்த கேள்விக்கு சமாதானம் இங்க இருக்கு. ஆழ்வார் இப்படி பாகவத சேஷத்தத்தை அருளி செய்த எம்பெருமான் அல்லிக்கமக்கமனாக இருக்கான்னு ஆழ்வார் இங்க சொல்ற அருளியும், அல்லிக்கமல கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்டவாயிருக்கு. அழகான குளிர்ச்சியான திருக்குருகூரிலே திருநகரிலே எழுந்திரில் இருக்கக்கூடிய ஆழ்வார் தான் நெடுமார் கடிமை பாடினவாறே ஊருக்கு சகல கல்யாண குணங்களும் அபிவிருத்தங்களாயிற்றன என்று கருத்து அந்தன் குருகூர் சடகோபன் ஊருக்கு கூட இத்தனை பெருமை வந்துருத்தான் நெடுமார் கடிமையினாலே. அந்த குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் சொல்லப்பட்டனா அருளை செய்தன்னு அர்த்தம். அழ்வார் அருளை செய்தது, அழ்வாராலே சொல்லப்பட்டது இது இந்த திருவாய்மொழி. அதனால இப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயத்தை வேதம் கூட தைரியமா சொல்லாது. வேதம் எல்லாத்தையும் மறைச்சு தானே சொல்லும், ஆனா மறைச்சு மறைச்சு இருக்கிறது தானே மறை. ஆனா ஆழ்வார் பாசனம் நேர ஸ்பஷ்டமா சொல்லும் இல்லையோ இத. அதனாலதான் இது சொல்லப்பட்ட ஆயிரம் அப்படின்னு இதுக்கு ஒரு விசேஷம் இங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஆயிரத்துள் சட்டகோபன் சொல்லுகையாலே ஜனித்ததான ஆயிரத்துள் அப்படின்னு சொல்லப்பட்டன்னு பிரிச்சு சொல்லிருக்காரு. இப்போ ஆழ்வார் அருளை செய்ய இது உண்டானது அப்படின்னு மரத்தம் போலே அப்படின்னு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றார். வேதம் சொல்வதற்கும் ஆழ்வார் சொல்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. வேதம் மறைச்சு சொல்லும், ஆழ்வார் ஸ்பஷ்டமா சொல்றார். அது மட்டும் இல்ல,
வேதங்கிறது யாருமே அருளி செய்தது இல்லை. ஆழ்வாங்கிறது ஆழ்வாருடைய திருவாக்கினாலே இந்த திருவாய்மொழிங்கிறது வந்திருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, வேதத்துல வந்து வேதம் அப்படிங்கிறது எம்பெருமான் வந்து சீதைகுண்ட லோகத்துல இருக்கா மாதிரியா, திருவாய்மொழி அப்படிங்கிறது எம்பெருமான் அவதாரம் எடுத்தா மாதிரியா, எம்பெருமான் அவதாரம் அடிச்ச ஸ்ரீராம அவதாரம் எடுக்கச்ச தசரதக்க மகன் தசரத புத்தன் சக்கரவர்த்தி திருமகன் சொல்ற, வசுதேவ நந்தனன் அப்படின்னு சொல்ற, நந்தநந்தன் அப்படின்லாம் சொல்ற, இங்க அவதாரத்துல வரைச்ச அவர்களுடைய திருக்குமாரர் அப்படிங்கறதானே பெருமாளுக்கு பெருமை. அந்த மாதிரியாக இந்த திருவாய்மொழி அப்படிங்கிறது ஆழ்வார் அருளை செய்தார் அப்படிங்கிறது இதுக்கு பெருமை. இது அவதார வைபவம் போல. வேதம் எப்படின்னா அது வந்து சீதை குண்ட லோகத்துல இருக்க பெருமான் மாதிரி, அவர் இவருக்கு புத்திரர் அவருக்கு புத்திரன்னா எதுவுமே கிடையாது, நித்தியமா இருக்கிறபடினாலே சதைக்கு ரூப ரூபமா இருக்கிறபடினாலே வேதம்ங்கிறது சீதை குண்ட லோகத்துல இருக்க பெருமான் மாதிரி, அருளி செயல் அப்படிங்கிறது ஆழ்வார் அருளி செயல் அப்படிங்கிறது அவதார வைபவத்துல இருக்கிற பெருமான் மாதிரியாக. அப்போ ஆழ்வாராலே அருளி செய்வது எப்படி ஆனாலும் பெருமானுக்கு சக்கரவர்த்தி திருக்குமாருங்கிறது தான் பெருமையோ, வசுதேவநந்தன் வாசுதேவன்கிறது பெருமையோ, அந்த மாதிரியாக ஆழ்வார் அருளி செய்தார்ங்கிறது தான் இதற்கு பெருமை அப்படின்னு. அவதாரம் போலே ஆழ்வாரால் சொல்லப்பட்டு சர்வ சரளமான ஆயிரத்துள்ளிவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே அப்படின்னு, கொண்டானா அவன் ஏற்றுக்கொண்ட பெண்டிர் மக்களோடு கூட நல்ல பதத்தாலே மனைவாழ்வர் அப்படின்னு ஒரு மங்களமாக இந்த பாசுரத்தை சில சமயம் மங்களமாக சொல்லார்கள். ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணச்சேன், நன்னாக பெண்டிர் மக்களோடு கூட நீங்கள் மங்களமாக எல்லாரும் இருப்பார்கள் ஆழ்வார் அனுகிரகத்தினாலே அப்படின்னு. யாமுக்தத்வாத் சுகீய சுமல கணருஜா வாமனத்வேன ஜாபத் பந்துத்வாச்சரியபாவாத் அஹித நிரசனாத் லோக சிருஷ்டியாதி சக்தேஹ அப்தோ சாயித்த யோகாத் ஸ்ருத துரித ஹிருதேஷ்ச அதசி புஷ்பகாந்தியா துவாகிருஷ்டேஹே. நீ பாசுரத்துல கடைசி விஷயம் அதசி புஷ்பகாந்தியா அப்படின்னு, காயாம்பூ காந்தியை உடையவன் எம்பெருமான், அதை வைத்துக் கொண்டு எம்பெருமான் ஆகிருஷ்டேஹே எல்லாரையும் ஆகர்ஷிக்கிறான். ஏன்னா அந்த காயாம்பூ வண்ணனாக எம்பெருமான் இருக்கிற அப்படின்னா, மாயா மாகாயாம்பூக்குள் மேனி நான்கு தோல் புண்ணாய்க்கை என் அம்மான் அப்படின்னு சொல்ற அப்படினாலே, அதை கொண்டு என்னை அடிமைப்படுத்தினவன் அப்படிங்கிற விஷயத்தை இங்கு சொல்லி, ஆக ஸ்வீய தாசியாவதி பகவத் தாசியங்கிறது பகவத் தாச தாசியமாக இருக்கணும் என்பதாக எம்பெருமானே பிரகடனம் செய்கிறான், எம்பெருமானே அப்படி ஆக்குகிறான் அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த குணத்தை இந்த திருவாய்மொழி சொல்லுகிறது அப்படின்னு சாதிச்சார். இந்த திருவாய்மொழியில கடைசியில ரெண்டு அழகான விஷயத்தை இங்கே சாட்சா சுவாமி சாதிக்கிற, ஒன்னு நம்பிள்ளை சாதித்த விஷயம்னு ஒன்னு, ரெண்டாவது ஸ்ரீ தேசிகன் சாதித்த விஷயம் அப்படின்னு ஒண்ணு. நம்பிள்ளை சாதித்த அழகான விஷயம் என்னன்னு கேட்டா, வந்து இங்க பாகவதர்களை பத்தி சொல்லச்ச, இங்க எல்லா பாட்டிலுமே பாகவதர்கள் அடியார்கள் அடியார்கள் அப்படின்னு எல்லா பாட்டிலுமே வந்துட்டு, முதல் பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு நெடுமார் கடுமை செய்வேன் போல் அப்படின்னு சொல்லச்ச, கொடுமாவினையேன் அவன் அடியாரடியே கூதும் இதுவல்லால் அப்படின்னு வருது. அந்த மாதிரியாக அவன் அடியார் அப்படின்னு பல இடத்துல வந்துட்டு இருக்கு. வந்து நறுமாவிரைனால் மலர்களுக்கு புகுதலன்னு அவன் அடியார் அப்படின்னு வந்திருக்கு. அந்த மாதிரியாக வந்திருந்தா கூட ஒரு மூணு இடத்துல மாத்திரம் அந்த பாகவதர்களுக்கு விசேஷம் இருக்கு. அதாவது இந்த பத்து பாசுரங்களையும் நாம பார்த்தோம்னா பெருமாளை பத்தி விஸ்தாரமா அருள் செய்யறார். அதை வச்சுதான் சுவாமி தேசிகன் தாப்பிய ரத்னாவளி அருள் செய்தார். நேற்று கூட பார்த்தோம் ஒவ்வொரு பாசுரத்திலும் பெருமாளுக்கு ஒவ்வொரு விசேஷனும் அழகாக, முதல் பாசுரத்துல நெடுமார்க்கு அடிமை அப்படின்னு சொல்றதுலே ஆரம்பிச்சு, இப்ப கடைசியை நம்ம பார்த்தோம் இல்லையா, மகாயாம் பூக்கொள் மேனி நான்கு தோல் பொன்னாழிக்கை என்னம்மா அப்படின்னு நேற்றெல்லாம் அழகாக பார்த்தோம். எப்படின்னு கேட்டா, தன் தாளும் தோடும் ஒளிகளும் சமநிலா பலவரப்பை நீளும் படர்த்தும் கற்பகக்காவும் நிறை பெண் ஆயிற்றின் கோளும் உடைய பனிமலை போல அப்படின்னு ஒவ்வொரு பாசுரத்திலுமே பெருமாளுடைய ஒவ்வொரு சௌந்தர்யாதி குணங்களை சொல்லி அதிலே ஈடுபடுகிற பக்தர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும்படியாக ஆழ்வார் அருளி செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அப்படி பெருமாளை விஸ்தாரமா சொல்றாரே தவிர அடியார்களை பற்றி சொல்லிச்சு அவனுடைய அடியார்கள் அப்படின்னு மாத்திரம் தான் சொல்லிட்டு இருக்க. ஆனால் அதுல ஒரு மூணு இடத்துல மாத்திரம் அடியார்களுக்கு மூணு விசேஷனம் சாதிச்சிருக்காரு ஆழ்வார். அதுல பார்த்தா முதல் பாசுரத்துல பார்த்தோம்னா அந்த நெடுமார்க்கடை செய்வேன் போல் அப்படிச்ச கொடுமாவினியன் அவன் அடியார் அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. ஆனா ரெண்டாவது பாசுரத்துல சயமே அடிமை தலை நின்றார் அப்படின்னு, சயமேனா ஸ்வயமே அடிமை தலை நின்றார் அப்படிங்கிற அர்த்தம் அதுல வந்திருக்கு. வேற ஒன்பதாவது பாசுரத்துல
கோதில் அடியார் அப்படின்னு தோஷம் இல்லாத அடியார்கள் வந்துருக்கு. பத்தாவது பாசுரத்திலே நீக்கமில்லா அடியார் அப்படின்னு சாதிக்கிறார். ஆக அடியார்களுக்கு மூணு விசேஷம், சுயமாகவே அடிமை தலை நின்றார், கோதில் நின்றார் தோஷமில்லாத அடியார், நீக்கமில்லா அடியார் மூணு சொல்லியிருக்கார். அதில்தான் அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை ஸ்ரீ நம்பியுள்ளே அருளை செய்கிறாராம். நீக்கமில்லா அடியார்ன்றது இளைய பெருமாள் போன்றவர்கள், சக்குன பெருமாள் கூட என்றைக்குமே பிரியாமல் எம்பெருமான் நகரஸ்தோவா எம்பெருமான் காட்டுக்கு போனாலும் சரி, எம்பெருமான் இந்திய ராஜ்யத்துல இருந்தாலும் சரி, பெருமாளை கூட்டு உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் தசரத சக்கரவர்த்தி சொன்னார். சொன்னா பெருமாள் நேரம் வந்து லக்ஷ்மண பெருமாள்கிட்ட தான் வந்து சொல்றேன், எனக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறா அப்படின்னா கூட இருக்கணும்னு சொல்றேன். அதே பெருமாள் காட்டுக்கு போறார் அப்படின்னா இன்னும் லக்ஷ்மண பெருமானும் கூட காட்டுக்கு போறாரு, நான் இங்கே ராஜ்யத்துல இருந்துட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லாமல், எந்த அவஸ்தையிலையும் பெருமாள் எப்படி இருந்தாலுமே அவரை விட்டு பிரியவே பிரியாமல், தூங்கவே தூங்காமல், இப்படியெல்லாம் வந்து சேவை பண்ணிட்டு இருந்த இளைய பெருமாள் சர்வ அவஸ்தையில், அகம் சர்வம் கரிஷாமி ஜாகிரதா ஸ்வபதஷ்டதி, நீ மூச்சில் இருந்தாலும் சரி தூங்கில் இருந்தாலும் சரி நான் சகல கைங்கரியமும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த லக்ஷ்மண பெருமாள் போன்றவர்கள் தான் நீக்கமில்லா அடியார்கள் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் மாதிரியாக முதல்ல சொன்னது சயமே அடிமை தலை நின்றார் அப்படின்னா சயமேனா ஸ்வயமேன்னு அர்த்தம். இது பரதாழ்வான் போன்றவர்கள், ஏன்னா பரதாழ்வானுக்கு பகவத்தாசத்துவங்கிறது யார் என்ன சொன்னாலுமே மாறாத இருக்கு. அது பரதாழ்வானை கூட்டு ராஜ்யம் எடுத்துக்கோன்னு சொல்லாதவாளே கிடையாது, எல்லாரும் சொல்றார். கைகேயி வரம் கேட்டான்னு மாத்திரம் இல்ல, தசரதர் ஓகே சொல்லிட்டு தான் போயிருக்கார், வசிஷ்டர் சொல்றார், மறுபடியும் கைகேயி கூட்டு சொல்றார், கௌசல்யா கூட்டு சொல்றார், நீ ராஜ்யத்தை ஏத்துக்கலாம் ஏத்துக்கலாம் தான் சொல்றார். கடைசியில பெருமாள் ராமனே சொல்ற, நீ போய் ராஜ்ய பரிபாலனை பண்ணு நான் காட்டுக்கு போயிட்டு வரேன் தான் சொல்ற. ஆனா யாரு சொன்னாலுமே அவருக்கு ஸ்வதசித்தமாக இருக்கக்கூடியது தாசத்துவம் தான். ராஜ்யம் எனக்கு ஸ்வதசித்தம் இல்லை, தாசத்துவம் எனக்கு ஸ்வதசித்தம். எப்பவுமே இந்த ஸ்வதசித்தத்துக்கு எதிராக இன்னொன்று வந்து அதை எடுத்துக்க கூடாது. ஸ்வதசித்தம்னா இயல்பானது, இயல்பானது எதுவோ அது இருக்கணும், அதோடு கூட ஏதாவது ஒன்று ரெண்டு வந்தால் வந்துட்டு போறது பிரச்சனை இல்லை. ஆனா இயல்பானதையே தகர்க்கும்படியாக வேற ஏதாவது வந்து சேர்ந்து வச்சுக்கோங்க, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. பரதாழ்வானை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராமனுக்கு தாசனாக பெருமாளுக்கு தாசனாக இருக்காங்கிறது ஸ்வதசித்தம். இதே ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்றது அப்படிங்கிறது அவருக்கு இயல்பானது இல்லை, அது ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அது இந்த ராமதாசியத்துக்கு நேர் எதிரானது அப்படின்னு நினைக்கிறார் அவர். நேர் எதிரானது இது, ஏன்னா ராமனுக்கு உரியது பெருமாளுக்கு உரியது, பெருமாள் ராஜ்ய பரிபாலனம் பண்ண நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், அப்படி அவரை காட்டு காமிச்சுட்டு நான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய தாசபாவத்துக்கே நேர் எதிராக இருக்கு, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு. அதனாலதான் அதாவது சுவாபாவிகம் எது ஔபாதிகம் எதுன்னு சொல்றான் சாஸ்திரத்துல. நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு சுவாபாவிகம் எதுனா பகவத் தாசத்துவம் முதலானதெல்லாம் சுவாபாவிகம், ஔபாதிகம் எதுனா சரீர சம்பந்தத்தை இட்டு வரக்கூடிய என்னென்ன இருக்கோ எல்லாம் ஔபாதிகம் தான். சரீரத்தை இட்டு நமக்கு இருக்கக்கூடிய சுகங்களோ இல்ல அதனாலே வரக்கூடிய பந்துத்வம் முதலானதோ இது எல்லாமே ஔபாதிகம், ஏன்னா சரீரத்தை இட்டு வந்திருக்கு. ஆத்மாவை இட்டு வந்தது எதுன்னு கேட்டானா பகவத் தாசத்துவம் அப்படிங்கிறது, அதுக்கு அவிரோதேனா அதுக்கு விரோதம் இல்லாமல் இந்த சரீர சம்பந்தத்தை நாம அதுக்காக சரீர சம்பந்தத்தை விட முடியாது, பரதன் ராஜ்யத்தை விட்டாமல் நம்ம விட்டுட முடியாது, ஆனா அதுக்கு விரோதம் இல்லாமல் நம்ம இதை எடுத்துக்கணும். விரோதத்தோட இந்த சரீர சம்பந்தத்தை பார்த்து ஆத்ம சம்பந்தத்தை விடக்கூடாது, பகவத் தாசத்துவத்தை விடக்கூடாது. இதுதான் பரதாழ்வார் நமக்கு சொல்ற ராஜ்யம்ச அகம்ச ராமஸ்ய அப்படின்னு தர்மந்தம் பக்துமர்ஹசி அப்படின்னு ஸ்ரீ பரதாழ்வார் அறிவிச்ச இது விஷயம் இதுதான். அதனால்தான் விரோத அதான் கடைசியில் ஒரு வேடிக்கை பார்த்தா என்ன தெரியும் கேட்டா, கடைசியில பரதன் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ற, கடைசியில் பரதன் கிட்ட தான் ராஜ்யத்தை கொடுக்குற, பரதனுக்கு பாதுகமும் அரசும் இந்து அப்படின்னு தான் வரும், பரதன்கிட்ட தான் ராஜ்யத்தை கொடுக்குற, பரதன் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ற கடைசியில. ஆனால் இந்த ராமன் கொடுத்தனுச்சவன் ராஜ்ய பரிபாலனம் பண்றாங்கிறதுக்குள் இது எப்படின்னு கேட்டான்னா அந்த பகவத் தாசத்துவத்துக்கு விரோதம் கிடையாது இல்லை, ஏன்னா பெருமாள் கொடுத்ததானே பண்றேன், பெருமாளை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அம்மா கொடுத்தாலும் சரி அப்பா கொடுத்தாலும் சரி வசிஷ்டர் கொடுத்தாலும் சரி யார் கொடுத்தாலும் சரி எடுத்துக்க மாட்டேன், அதே பெருமாளே நீ என்னுடைய தாசன்தான் நீ இந்த பாதுகையை எடுத்துக்கோ நான் சொல்றேன் நீ போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்னா அப்போ அந்த பகவத் தாசத்துவங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு விரோதமும் இல்லாமல் ராஜ்யம் கிடைக்கிறது, அப்ப அந்த ராஜ்ய பரிபாலனத்தை பண்ணிட்டு இருக்க. அதனாலே சுவாபாவிகமான ஆகாரம் ஒன்னு கொள்ளியோ அதை ஒரு நாளுமே விடக்கூடாது, அதுக்கு விரோதம் இல்லாமல் அதுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஔபாதிகமான ஆகாரத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அதேதான் சயமே அடிமை தலை நின்றார், சுயமாகவே அடிமை தலை நின்றவராக இருக்கார் அப்படின்னு பரதாழ்வாணி சொல்லிட்டு
இந்த மாதிரி இப்ப கடைசி பாட்டுல நீக்கமில்லா அடியார்தம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அதுக்கு முன் பாசுரத்துல 9வது பாசுரத்துல குமரன் போல ஐங்கனைவேல் தாதை கோதில் அடியார்தம் தமர்கள் தமர்கள் தமர்களாம் கோதில் அடியார்னு ஒண்ணு பார்த்தோம், தோஷமில்லாத அடியார்கள் அப்படின்னு, அது கூட நம்ம நேத்த அர்த்தம் பார்த்தோம். தோஷம் இல்லாதவர்கள் அப்படின்னா அடிமை இல்லாத ஏதாவது பலனை எதிர்பார்த்து பண்ணா தோஷம் வந்துடும், அந்த மாதிரி தோஷம் எல்லாம் இல்லாதவர்கள் உண்மையில பார்த்தா தோஷம் இல்லாத அடியார்னு ஒரு சத்ருகுணன் போட்டுருவார்கள். ஏன்னு கேட்டான்னா தோஷம் இல்லாத அடியானா என்ன கேட்டா பகவத் சேஷத்துவம் கூட வேண்டாம், பாகவத சேஷத்துவம் தான் முக்கியம் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன ரீதியிலே சத்ருகுண ஆழ்வான் அவர் அவருக்குன்னு எதுவுமே கிடையாதுன்னு மாத்திரம் இல்ல, பெருமாளுக்கு என்னன்னா இவருக்கு கவலை கிடையாது, பெருமாள் காட்டுக்கு போனாரா இல்ல பெருமாள் இங்க இருக்காரா அதெல்லாம் கூட ரெண்டாவது பட்சம், இவர் வந்து பரதாழ்வானுக்கு தாசனாக இருக்கக்கூடியவர், அதனால பரதாழ்வானுக்கு ராஜ்யம்னா இவரும் கூட இங்க இருக்க தயார், இல்ல பரதாழ்வானுக்கு பரதாழ்வான் காட்டுக்கு போறாருன்னா இவரும் கூட போனார். சத்ருகிராமனை பார்த்தா வேடிக்கையா இருக்கும், என்ன கேட்டா பரதாழ்வானோட கூடவே இருக்க பெருமாள் அவர் மதிச்சதாவே தெரியல ஒரு விதத்துல பார்த்தா, ஒரு வேடிக்கைக்காக நம்ம சொல்லலாம். என்ன கேட்டான்னா பரதாழ்வான் வந்து தன்னுடைய மாமாவுடைய கிரகத்துக்கு போறார் அப்படின்னா நீ சத்ருகிராமன் என்ன பண்ணணும்னு கேட்டான்னா நீ மாமாவாத்துக்கு போங்க நான் வந்து பெருமாள் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டா நானும் லக்ஷ்மணும் நாங்க ரெண்டு பேரும் சுமித்திரிக்கு பிறந்தவாள் தானே அதனால நான் லக்ஷ்மணை விட்டு பிரிஞ்சு வர முடியாது, எனக்கு அவர் தான் வந்து சகோதரராக இருக்கார் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கலாம், ஆனா இவர் லக்ஷ்மண பத்தியும் கோவலப்படல ராமனை பத்தியும் கோவலப்படல பரதாழ்வானோட போறார், அவர் மாமாவத்துக்கு போனா இவரும் மாமாவத்துக்கு போனார், அவரும் அவர் திரும்பி வந்தா இவரும் திரும்பி வந்தார், இங்க வந்து பரதாழ்வானுக்கு ராஜ்யம் அப்படின்னா இவருக்கு இவனுங்க பரதாழ்வானுக்கு ராஜ்யம்னா இவர் கூட இருக்க போறார், ஆனா பரதாழ்வான் எனக்கு ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா காட்டுக்கு போறேன் அப்படின்னா இவரும் கூட போறார், பரதாழ்வான் எடுத்து சொல்லி வேண்டாம் ராஜ்யத்துல வேண்டாம் இருக்கலாம் என ரெண்டு பேரும் அப்படின்னு அப்படிலாம் இல்ல, அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு இட்ட வழக்குன்னு சொல்லுவோம், அவர் இட்ட வழக்கு அவர் என்ன வேணா பண்ணலாம் இவரை அந்த மாதிரி, அதனால அவர் காட்டுக்கு போச்சு இவரும் காட்டுக்கு போறார், அவர் பிரார்த்திக்கச்சு இவரும் கூட இருக்கார், அவர் திரும்பி வர்றாருனா இவரும் திரும்பி வர்றார். இப்போ சத்ருகிராமனுக்கு வேற எதுவுமே அதான் இதான் கோதில் அடிகார், ஒரு தோஷமும் கிடையாது இவர்கிட்ட, எந்த தோஷமும் யாருமே சொல்ல முடியாது, இவர் தங்காரியத்தை பார்த்துட்டார் அப்படின்னு இன்னொரு காரியத்தை பார்த்துட்டார்னு எதுவுமே, ஏன்னா பெருமாள் காரியத்தை இவர் பார்க்கலையே, பெருமாள் காரியத்தை இவர் நினைச்சு பார்க்கலையே, பரதாழ்வானுக்கு தாசனாக இருக்கிறதானே பரம புருஷார்த்தமா நினைக்கிறேன், அதுதான் கோதில் அடிகார், அதாவது பகவத் சேஷத்தோட நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்க, பாகவத சேஷத்தை புரிந்து கொள்ளாமல் நான் பகவானுக்கு தாசன் அப்படிங்கிறதோட மாத்திரம் நிறுத்தினா அது கோது அது தோஷம், அந்த தோஷம் இவருக்கு கிடையாது, அதாவது கடைசிப்படி நம்ம போகணும்னு வச்சுக்கோங்க, கடைசிப்படிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பாத்தீங்கன்னு நின்றுட்டோம்னா அப்ப நமக்கு முடியலன்னு அர்த்தம், அந்த மாதிரியான நிலைமை இவருக்கு கிடையாதான், அதான் இது அனகான ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகியே சொல்ற சத்ருகுணோ நித்திய சத்ருகுணா நீத பிரீத்தி புரஸ்ததான் சொல்ற கச்சதா மாதலகுலம் பரதேன ததா அனகா அப்படின்னு கோதில் அடியார் அப்படிங்கிறத வால்மீகியே சொல்றாரு, ஆக இப்படியாக மூன்று அடியார்களை இங்கே குறிக்கிறது அப்படின்னு இது நம்பிள்ளை அருளி செய்யும், இது நம்பிள்ளை அருளி செய்யும்படி அப்படின்னு இது சாதிக்கிறார். அடுத்த விஷயம் ஸ்ரீ தேசிகன் அருளி செய்யக்கூடிய ஒரு விஷயம், அது ஸ்ரீமத் ரகசிய பிரசாரத்துல ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு, நாதேனஸ்திரணம் அந்ய அன்னதவிவா தன்னாபிநாளீகினி நாளீக ஸ்பிருகணீய சௌரபமுச்சா வாசா நயாச்சாமகே சுத்தாந்தாந்து லபேமஹி ஸ்திரதியாம் சுத்தாந்த சித்தாந்தினாம் முக்தைஸ்வரிய தின பிரபாத சமயா சத்தியம் பிரசத்தியம் முஹுஹூன். இதுல சுவாமி தேசிகன் அருளி செய்யற சகல லோக நாதனாக அடியனுக்கும் நாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கிட்ட நான் எதை பிரார்த்திப்பேன் அப்படின்னு கேட்டார்னா, இந்த பாகவதர்களுக்கு அவர்களுடைய பிரசாதத்திலே நான் விஷயம் ஆகணும், அதைத்தான் நான் பிரார்த்திப்பேன், வேற எதையும் பிரார்த்திக்க மாட்டேன்னு சொல்ற ஸ்லோகம். அதுல நாதே நகா நாதே எங்களுடைய எம்பெருமான் கிட்ட திருணம் அந்நது அந்ய தெவிவா உள்ள கூட கேட்க மாட்டேன், வேறையும் கேட்க மாட்டேன், வேற எதையும் கேட்க மாட்டேன்னு மூணு சொல்றேன். இதுல திருணம் அப்படின்னு சொல்றது புல் மாதிரி இவர் மதிக்கக்கூடியது என்னன்னு கேட்டா லோக ஐஸ்வர்யங்கள், இது நமக்கே தெரியும் தேசியம் வந்து லோக ஐஸ்வர்யங்கள்லாம் புல்லுக்கு சமம், ஸ்வர்ணத்தையே பிக்ஷையில போட்டா கூட அதை புல்ல துருமினாலே தள்ளக்கூடியவர், அதனால புல்லுக்கு சமமாக இருக்கக்கூடிய லோக ஐஸ்வர்யம். அந்நியத்து அப்படின்னா கைவல்யம், அந்நியத்து அடுத்த அந்நியத்துன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அடுத்த அந்நியத்து அப்படின்னா அது வந்து சாட்சாத் சீவை குண்டம், இது எதையுமே நான் கேட்க மாட்டேன், நாத்தே நகா திருணம் அந்நது அந்நதிவா மூணையும் கேட்க மாட்டேன்,
ஏன் அப்படின்னு கேட்டா, தன்னாபி நாளீகினி நாளீக ஸ்பிருகணீய சௌரபம் உச்சா வாச்சா, என்னுடைய வாக்கு அப்படிப்பட்டது. எப்படிப்பட்ட வார்த்தையே பெருமாள் எனக்கு கொடுத்திருக்கான். இந்த வாக்கினாலே, அதாவது எம்பெருமானுடைய திருநாபி கமலத்துல இருக்கக்கூடிய ஒரு சௌரபம் இருக்கும் மனம், அதை காட்டிலும் என் வார்த்தைக்கு மனம் அதிகம் அப்படிங்கிற இந்த அழகா ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். எம்பெருமானுடைய திருநாபி கமலம் இருக்கொல்லியோ, அந்த திருநாபி கமலத்துக்கு தேவதாந்தர ஸ்பரிசம் உண்டு, ஏன்னா அங்க பிரம்மா இருக்கார். ஆனா என்னுடைய வார்த்தைக்கு அது கிடையாது, என்னுடைய நாக்குக்கு அது கிடையாது. அதனால எம்பெருமானுடைய திருநாபி கமலத்தை காட்டிலும் என்னுடைய நாக்கு மிக விசேஷமானது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. அப்படிப்பட்ட வார்த்தையை எனக்கு பெருமாள் கொடுத்துருக்கச்ச, இதை வச்சு நான் கண்டதை எல்லாம் கேட்க மாட்டேன். வாச்சா நை ஆச்சாமிகே, இந்த சுத்தானாந்து லபேமிகி ஸ்திருதியாம் சுத்தாந்த சித்தாந்தினம். இந்த சுத்தாந்த சித்தாந்திகள் அப்படின்னு நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்திகள் தரவிடும். அவளுக்கு முக்தைஸ்வரிய தின பிரபாத சமயா சக்தி அப்படின்னு முக்தைஸ்வரியம் கிடைக்கும் இல்லையோ, முக்தைஸ்வரியங்கிறது தினம், அந்த தினத்துக்கு முன்னாடி பிரபாதம் வரும். முக்தைஸ்வரியங்கள்லாம் இங்கேயே கிடைக்கும், மொத்தமா கிடைக்காது. எப்படி ஏன்னா சூரியோதயம் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி காத்தா பிம்மாலை வேலைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அப்ப அந்த மாதிரியாக முக்தைஸ்வரியங்கிறது சீவை குண்டத்தில் கிடைக்க போறது. அதுக்கு முன்னாடி பிம்மாலை வேலை மாதிரியாக இப்ப இது கிடைக்கும் இல்லையோ. தின பிரபாத சமயா சத்தியம் பிரசத்தியம் முகுகு, இந்த ஸ்லோகத்துல ஒவ்வொரு பதமா எடுத்து இந்த திருவாய்மொழியில இருக்கக்கூடிய அர்த்தம் எப்படி இருக்குங்கிற சாய்ச்சிருக்காரு. அது வித்தியாசம். இப்ப உதாரணமா முகுகு அப்படின்னா, அப்ப நாள் தோறும் ஊழி ஊழி எல்லாம் சொல்றாரோ இல்லையோ, நாளும் அப்படிலாம் சொல்றாரோ இல்லையோ, அது வச்சுட்டா முகுகு. சுத்தானாந்து லபேமகி அப்படின்னா வாய்க்கப்பெற வேணும்னு அர்த்தம். இதுதான் ஆழ்வார் வந்து அடிக்கடி வாய்க்க தமிழ் இருக்கு அப்படின்னா சொல்ற, வாய்க்கப்பெற வேணும் வாய்க்கப்பெற வேணும். லபேமகி அப்படின்னு இங்க பகுவச்சனம் இது, எங்களுக்கு வாய்க்க வேணும்னு அர்த்தம், எனக்குன்னு இல்லாமல் எங்களுக்குன்னு இருக்கு. அதுதான் ஆழ்வார் அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடையும் குடிகளாய் செல்லும் அப்படின்னு சாய்ச்சிருக்கேன். அப்படி பார்த்தான்னா இந்த 10 பாசுரத்துல ஆழ்வார் அருளி செய்த மொத்த விஷயத்தையும் சேர்த்து சுருக்கமாக சுவாமி தேசியன் அருளி செய்த அற்புதமான ஸ்லோகம். ஆக இந்த ஸ்லோகத்தால் இந்த திருவாய்மொழிக்கு சாரோத்தாரேன வியாக்கியானம் பண்ணினாராயிற்று அப்படின்னு சொல்றார். இந்த திருவாய்மொழிக்கு அப்படியே ஒரு வியாக்கியானமாக அந்த ஸ்லோகம்ங்கிறது அங்க ஸ்ரீமத் ரகசியத்திர சாரத்திலே சாதிச்சிருக்க, அதையும் நாம அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னு சாதிக்கிறேன். பாருங்களேன், நாபி பத்மம் பாகவத சேஷமாக பெறாது, கேவல பகவத் சேஷமாய் சதுர்முகனுக்கு ஆவாசமாகையாலே தேவதாந்தர ஸ்பர்சமும் கலசி இருக்கிறது அப்படிங்கிற எம்பெருமானுடைய நாபி பத்மம் இருப்பா, அதுக்கு பாகவத சேஷத்தம் கிடையாது, பகவத் சேஷத்தம் தான் இந்த பகவானுடையது அது அப்படின்னு பகவத்சேஷத்துவம் இருக்கு. ஆனால் தம்முடைய திருப்பவளம் பாகவத கைங்கரியம் பண்ண பெற்று, ஆனா என்னுடைய திருவாக்கு அப்படி இல்லை, இது பாகவத கைங்கரியம் பண்ணுகிறது அப்படின்னு இந்த மாதிரி அவர்க்கே குடிகள், அது அவர்க்கேங்கிற காமிக்கிறதுக்கு இங்க தூ அப்படின்னு இருக்கு. அப்புறம் சுத்தானாந்தோ சுத்தமானவர்கள் அப்படிங்கிற காமிக்கிறது இந்த கோதில் அடியார் அப்படிங்கிறது, இப்படி ஒன்னா எடுத்து வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். இங்க நம்ம அதையும் அனுபவிக்க வேண்டியது இங்க கடைசியில. இப்போ அடுத்ததாக தாற்பரிய ரத்னாவளியில இன்னொரு ஸ்லோகம், இந்த 8-ஆம் பத்து முடிகிறபடினாலே இந்த 8-ஆம் பத்துல இருக்கக்கூடிய 10 திருவாய்மொழியிலையும் சொன்ன விஷயத்தை சாரமாக சொல்லும்படியாக ஒரு ஸ்லோகம். இத்தம் சூரியர் திதிர்க்ஷோகம் திசி விஷயம் அவைத்து நிஸ்பிருகை ரேவலபியம் ஸ்வானாம் விஸ்லேஷ போக்யம் ஸ்ரித விஹித சமக்ரத்வ பூதிம் சதாதிஹி ஸ்வாபேக்ஷா சவ்யபேக்ஷம் ஸ்வவிதரண பரம் திருக்கதம் ஸ்பஷ்டயந்தம் தாஸ்யம் ஸ்வம் தஸ்ய நிஷ்டாம் தத் அவதிமபி சாப்யஷ்டமே ஸ்வேஷ்டவசியம். அஷ்டமேனு 8-ஆவது பத்து, இதில் ஸ்வேஷ்டவசியம் எம்பெருமான் தன்னுடைய இஷ்டர்மான இருக்கக்கூடிய தன்னுடைய பாகவதர்களுக்கு வசியனாக எம்பெருமான் இருக்கான், அவர்களுக்கு கட்டுப்படுபவனாக எம்பெருமான் இருக்கான், பிரபதன சுலபனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், சரணாகிதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எம்பெருமான், ஆசிரியர்களுடைய துக்கத்தை போக்கடிக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு அதெல்லாம் பார்த்தோமோ இல்லையோ. இந்த 8-ஆவது பத்துல ஆசிரியர்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்கடிப்பது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வசியனாக எம்பெருமான் இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த 8-ஆவது பத்துல சொல்லுகிறார். இதுல முதல்ல இத்தம் சூரியர் திருக்ஷோகம் திருஷி விஷயம் அவைக்கு சூரிகி அப்படின்னு நம்மாழ்வார சொல்ற, நம்மாழ்வார சொல்ற திதிர்க்ஷோகோ திருஷி விஷயம், முதல்ல தேவிமாராவார் திருமகள் பூமி அப்படின்னு ஆரம்பித்து ஆவியே அமுதே அலைகடல் கடைந்த அப்பனே காணுமாறு அருளாய்
காணுமார் அருளாய் என்றென்றே கலங்கி அப்படின்னு ஆழ்வார் காணுமார் அருளாய் அப்படிங்கிறதே பெரிய விஷயமா சொல்ற. அதனாலே அப்படி யாராவது காணுமார் அருளாய் சொன்னா அவர்களுக்கு கண்ணிலே விஷயமாகும்படியாக, கண்ணுக்கு தெரியும்படியாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருவாயிரங்களிலே பார்த்தோம். திதிர்க்ஷோர் திருஷி விஷயம் அவைத்து அப்படியாக அவர் சொன்னான்னு அர்த்தம் வச்சிருவாங்க. அவைத்துனா கண்டுகொண்டான்னு அர்த்தம். இரண்டாவது நிஷ்பிருகைரேவலப்யம் நங்கள் வரிவளை அப்படிங்கிறதுல அந்த வேங்கடவானனை வேண்டி சென்றே அப்படின்னு அந்த நாயிகா பாவத்தில் அருளி செய்தது. நிஷ்பிருகைரேவலப்யம் மற்ற விஷயத்திலே ஆசையை விட்டவர்கள் யாரோ அவர்கள்தான் எம்பெருமானை அடைய முடியும். அங்க அழகா வரும், நான் வந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டேன், நான் எம்பெருமானிடம் அவனுக்கு இருக்க பாதம் அடைவதன் பாசத்தாலே மற்றதன் பாசங்கள் முற்றவிட்டு கோதில் புகழ் கண்ணன் தன்னடிவேல் அப்படின்னு மற்ற எல்லாத்தையும் விஷயத்தை விட்டு விட்டு இருப்பவர்களுக்கு எம்பெருமான் தன்னை கொடுப்பான் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே பார்த்தோம். மூணாவது அங்குமிங்கும் அப்படின்னு அதுல ஸ்வானாம் விஸ்லேஷ போக்கியம் அப்படின்னு தன்னுடைய பாகவதர்கள் அவர்களுக்கு விஸ்லேஷம் அவர்களை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சமயத்திலே அவர்கள் இவனையே எம்பெருமானையே நினைத்து கொண்டு இருக்கிற மாதிரியாக ஏகாகி சுவாஸ்ரிதானாம் விகரண சமயே ஸ்ரீதரா பிரத்யபாதி அப்படின்னு அந்த விஷயத்தை இங்கே சொன்னார். அதாவது அங்கும் இங்கும் அப்படின்னு சொல்லச்ச அங்க பகவான் வந்து இவர்களை பிரிந்திருக்கான், இவர்கள் பகவானை பிரிந்து இருக்கிறார்கள். அப்படி பகவான் வந்து தனியாக இருக்கிறானே ஏகாக்கியாக இருக்கிறானே அப்படின்னு அதை நினைத்து ஆசிரியர்கள் எல்லாம் ஐயோ தனியா இருக்கிறானே, அவனுக்கு சங்கும் சக்கரமும் சுமந்து திருவாள் மார்பர்க்கு நான் வந்து உருவார் சக்கரம் சங்கு சுமந்து உம்மோடு நான் உழல வேண்டாமா அப்படின்னு இந்த மாதிரியாக அந்த சமயத்திலையும் எம்பெருமானை நினைத்து உருகக்கூடிய ஒரு நெஞ்சத்தை எம்பெருமான் கொடுக்கிறார் அப்படின்னு இதனுடைய தாற்பயம். நாலாவது திருச்சித்தார் வாசனம் வார்கடா வருவி அப்படின்னு சிரித்த விகித சமக்ரத்வ பூதியும் ஆசிரியர்களுக்காக அவன் தன்னுடைய சகல பூதியையும் காண்பிக்கிறான், சகல விபூதியும் காண்பிக்கிறான். ஏன்னா எனக்கு எந்த குறையும் இல்லை என்பதற்காக ஸ்ரீமான் வைகுண்டநாதா சிரித விகித சமக்ரஸ்வபூமா அப்படின்னு திருச்சிற்றாரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் இங்கே ஆழ்வார் சொல்ற திருச்சிற்றார் போய் நீங்கள் எல்லாம் பெருமாளை சேவியுங்கள், அங்கே சகல விபூதியோடு கூட திருச்செங்குன்னூரிலே எம்பெருமான் அருளி இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அடுத்து சுவாபேக்ஷா சவ்யபக்ஷம் மாயக்கூத்தா வாமனா இதுல மறுபடியும் ஒரு நாள் காண வாராங்க தூணீர் முகில் போல் தோற்றாயே அப்படிலாம் ஆழ்வார் திருப்பி கூப்பிடுகிறார். அதாவது பக்தர்கள் எல்லாம் அபேட்சை பண்ணணும், எம்பெருமானை அபேட்சித்தால் எம்பெருமான் வந்து அனுகிரகம் செய்வார் அப்படிங்கிறது அங்கே சொல்லப்பட்டது. ஸ்வவிதரண பரம் அப்படி அபேட்சிக்கும் போது அடுத்தது இது வரைக்கும் அஞ்சு திருவாய் மீட்டர் ஒரு மாதிரி போகும், ஆறாவதுல இருந்து அப்படியே மாறுறது. என்ன கேட்டா அப்படி அபேட்சிக்கும் போது எம்பெருமான் தன்னையே கொடுக்கக்கூடியவன், எப்படியா திருக்கடித்தானத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்புறம் கோயில் கொண்டான் தன் திருக்கடித்தானத்தை கோயில் கொண்டான் அதனோடும் என் நெஞ்சம் அந்த திருக்கடித்தான கோயிலோடு கூட எம்பெருமான் அப்படியே வந்து என் மனசுக்குள்ளே வந்து கோயில் கொண்டிருக்கிறான் அப்படின்னு கொண்டனால எம்பெருமான் இப்ப விதரண பரம் தன்னைத்தானே கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அந்த விடயத்தை சொன்னார். அப்புறம் வந்து ஹிருத்கதம் ஸ்பஷ்டயந்தம் ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அதாவது ஆசிரியருடைய ஹிருதயத்திலே எம்பெருமான் ரொம்ப சந்தோஷமாக வீற்றிருக்கிறான், அதை நன்றாக எம்பெருமான் நமக்கு பிரகாசம் செய்வான், ஆசிரியர்களுக்கு பிரகாசம் செய்வான் என்பதாக இருத்தும் வியந்தென்னை தன் பொன்னடித்தீள் என்று அரித்தித்து இணைத்தோம் பல நாள் அழைத்தே இருக்கு. ஆழ்வார் இப்பதான் நொந்து போறாருன்னா எத்தனை நாளா எம்பெருமானை கூட்டு நீ வந்து ஒரு நாள் காணவாறவே என் மனசு வந்து இருப்பாயே சொல்றேன், ஆனால் எம்பெருமான் என்னை காட்டிலும் என் விஷயத்தில் அத்தியந்த பிரீத்தியாக நான் அவனை பிரிந்து வரும் விசனத்தை விட அவன் என்னை பிரிந்து அதிக விசனத்தை பட்டு என் மனசிலே முன்னாடியே வந்து இருக்கிறானே. ஆழ்வார் என்ன கேட்கிறான்னா நேரம் வந்து பார்க்க வாராய் அப்படின்னு சொல்றார். ஆனா இவனையா போய் நாம் வந்து கருணை இல்லாதவன் அப்படின்லாம் சொன்னோமே, ஆனால் எப்படிப்பட்ட கருணை இருந்தால் அவன் என் மனசிலே முன்னாடியே வந்து இருப்பான் அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த குணத்தை ஆழ்வார் இங்கே பாடுகிறார். அடுத்ததாக கண்கள் சிவந்து வெறியவாய் வாயும் சிவந்து கணிந்துள்ளே வெண்பொலிலக சுடர்லக விடக்கு மகர குண்டரத்தன் அப்படின்னு எம்பெருமான் அந்த
ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் நீங்கள் என்னுடைய தாசர்கள் அப்படிங்கிறதை நமக்கு புரி வைப்பதற்காக நம் மனசுக்குள்ளே நிரந்தரமாக இருக்கு. எத்தனையோ விஷயம் பார்க்கிறோம், மனசுக்குள்ள வரும் உடனே போயிடும், வரும் உடனே போயிடும். ஆனால் எம்பெருமான் ஹிருதயத்திலே இருந்து கொண்டு நீங்கள் என்னுடைய தாசர்கள்ங்கிறதை நாம் மறக்க முடியாதபடி ஹிருதயத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்து எழுந்தேறி இருக்கிறார். தாஸ்யம் ஸ்வம் தன்னுடைய, அதாவது நீங்கள் என்னுடைய தாசர்ங்கிறதை நமக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னு அந்த விஷயத்தை அந்த கண்கள் சிவந்திலே அனுபவித்தார். அதுக்கப்புறம் தஸ்ய நிஷ்டாம், விருந்தாசியம் இல்ல, அதிலே நிஷ்டை, அதிலே நிலை பெற்று இருக்க வேண்டும் என்பதற்காக குற்றநாட்டு திருப்புலியூர் எம்பெருமான், அந்த திருப்புலியூர் எம்பெருமான் விஷயத்திலே நாயிகா பாவத்திலே அவனிடத்திலே ஈடுபட்டு அவனிடம் கலந்து பிரிந்தாள் ஒரு பிராட்டி. அந்த பிராட்டி வேற யாரையுமே மனசால நினைக்க மாட்டாள், அவனையே சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அவன் பேச்சென்று வேற பேச்சு இல்லாமல் இருக்கக்கூடியவள் அப்படின்னு நின்ற மாயப்பிரான் திருவருளாம் இவள் நேர்பட்டதே அப்படின்னு இருக்கக்கூடியவள். ஆக எம்பெருமான் அவன் வந்து நிஷ்டையை கொடுக்கக்கூடியவன், அந்த தாசியத்திலே அவர்கள் வேற எதையும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிலையை கொடுக்கக்கூடியவன். அடுத்து 10வது நெடுமாற்கடுவிலே தத் அவதிம், அந்த தாசியத்தினுடைய எல்லை நிலமான பாகவத தாசியத்தையும் எம்பெருமான் காட்டி கொடுக்கிறான். ஆக இப்படியாக இந்த 8ஆம்பத்திலே தன்னுடைய பக்தர்களுக்கு வசப்பட்டவனாக எம்பெருமான் அவர்களுக்கு தன்னை அழகாக காட்டி கொடுத்து தன்னுடைய தாசியத்தை எல்லாம் அவர்களுக்கு உணர்த்தி கொடுத்து அவர்களை விட்டு பிரியாமல் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பத்திலே, இந்த 8வது பத்திலே சாதிக்கிறான். சித்தம் சூரிய திதிர்ச்சோகம் கிரிஹி விஷயமவின் நிஸ்பிருகை ரேவலபியம் ஸ்வானாம் விஸ்லேஷ போக்கியம் ஸ்ரித விஹித சமக்ரத்வபூதிம் சடாரிஹி ஸ்வாபேக்ஷா சவ்யபேக்ஷம் ஸ்வவிதரணபரம் ஹிருத்யதம் ஸ்பஷ்டயந்தம் தாஸ்யம் ஸ்வம் தஸ்ய நிஷ்டாம் தத் அவதிமபி சாப்பியஷ்டமே ஸ்வேஷ்டவசியம். இதாக 8ஆம் பத்து முடிந்தது. அடுத்து 9ஆம் பத்து அனத்தியனத்துக்கு அப்புறம் நாம் ஆரம்பிக்க போகிறோம். அத்தியனத்திலே கொண்ட வெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத் தவறு பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றியாதுமில்லை என் திசையும் கீழும் மேலும் முட்டவும் உண்டவிரான் தொந்தரோமாய் உய்யலல்லால் இல்லை கண்டீர் துணையே. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.